ராஜீவ்காந்தி படுகொலையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பழி சுமத்திய நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் திமுக எதிர்ப்பு அலையிலே வீழ்ச்சியடைந்தது. எல்லா தொகுதிகளிலும் தோற்றுப்போனது. ஆனாலும் அதன் பரிதியிலும் எழுதியவர்கள் வெற்றி பெற்று ஒற்றை ஆளாக இருந்து அந்த சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கு ஈடு கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கைகளை எடுத்துரைத்தவர் சட்டப்பேரவையில் அண்ணன் பருதி இளம்பெழுதியவர்கள். அந்த காலகட்டத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் கூட எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய வலிமை மிக்க சக்தியாக இருந்த காலகட்டம் அது. ஒரு 13 ஆண்டு காலம், யாரும் அதை மறுக்க முடியாது. இவர் தன்னந்தனி ஆளாக இருந்து திமுகவின் போர்வாளாக இந்த அவையில் செயல்பட்டவர். எதற்கும் துணிந்தவர், ஆனால் அலட்டி கொள்ள மாட்டார். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நகைச்சுவையின் மூலம் மிக இலகுவாக சொல்லக்கூடியவர். திடுமென இவர் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டார். எதேச்சையாக நான் ஒரு இறப்பில் அவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் வீட்டுக்கு போயிருந்த ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு அவரிடத்தில் கேட்டேன், என்ன நடந்தது என்று. அதை அவர், நான் இதை சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று சிரித்து கொண்டே எதையும் சொல்லவில்லை அவர். 2 நாள் கழித்து நான் கோபாலபுரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நானாகவே தலைவரிடத்திலே அண்ணன் இளம்பெழுதியவர்கள் மீது, பரிதி இளம்பெழுதியவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கையை பரிசீலனை செய்யுங்கள், அவரை மறுபடியும் கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள், அவரை மன்னித்து கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் என்று தலைவர் கலைஞரிடத்திலே சொன்னேன். இதை யாரிடத்திலும் இதுவரை நான் பகிர்ந்ததில்லை. தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு மட்டும் தெரியும். இதுவரை நான் யாரிடமும் இதை சொன்னதில்லை. தலைவர் கலைஞரிடத்திலே நான் சொன்னேன், அண்ணன் ரொம்ப திமுகவுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறாரு, அவங்க அப்பாவை எனக்கு தெரியாது, ஆனால் பரிதி இளமெழுதியவர்களை நான் அறிவேன், ஒரு மேலே இப்போ ஏதோ ஒழுங்கு நடவடிக்கைன்னு எடுக்கப்பட்டிருக்கு, அவரை நீங்கள் மன்னித்து கட்சியில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட மெதுவாக சொன்னேன். நிமிர்ந்து என்னை பார்த்து அவர் சொன்னார், இந்த பழக்கத்தை அவன் நிறுத்தவே மாட்டேங்கிறானே, எவ்வளவு சொல்லி பார்த்தனே. இதுதான் அவர் சொன்னது, வேறு எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. இதை சொன்னால் அதை சொன்னால் அப்படி நடந்துக்கிட்டான் இப்படி நடந்துக்கிட்டான் எதுவுமே சொல்லலை. எவ்வளவு நாள் சொல்கிறது, அவனாகவே அவனை கெடுத்துக்கிறான். அதற்குள்ள ஒரு ஆதங்கம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அதாவது பாசத்தோடு கூடிய, பற்றுதலோடு கூடிய ஒரு கோபம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. கட்சிக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக செயல்பட்டான் என்றெல்லாம் குற்றம் சொல்லாமல் தனிப்பட்ட அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கே எதிராக போய்விட்டது என்கிற அடிப்படையில் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு மேல் நான் தலைவரிடத்திலே பேச முடியாது. நான் இன்னொரு கட்சியின் தலைவர், அதற்கு மேல் பேச முடியாது. நான் அப்படியே அமைதியாக திரும்பி வந்து விட்டேன். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. 2 பேரும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. தலைவர் கலைஞரும் இல்லை, அண்ணன் பரிதி இளமெழுதியும் இல்லை. ஆனால் அவர் மீண்டும் திமுகவிலே இணைந்து செயல்படுவது அவசியம் என்கிற அடிப்படையில் என் மனம் ஏதோ ஒரு வகையிலே சொல்லிக்கொண்டே இருந்ததால் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை என்னால் ஏற்க முடியாத ஒரு நெருடல், என் உள்ளத்துக்குள்ளே இருந்த நெருடல் அப்படி என்னை உந்தியது. அவருக்கே நான் அதை சொல்லவில்லை, ஏன்னா அதன் பிறகு அவரை நான் சந்திக்கவே இல்லை. அதன் பிறகு அவர் இறந்த பிறகுதான் அவருடைய திருவுடலை பார்த்து நான் மலர்களை வைக்க நேர்ந்தது. இறந்த பிறகுதான் பார்க்க நேர்ந்தது. இடையிலே ஒரு முறை தொலைபேசி நான் பேசியிருக்கிறேன் ஒரு பிரச்சனைக்காக. உங்களை பார்க்கணும் தம்பி, ஒரு நாள் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போ வந்து அவர் கட்சி மாறிய நிலை. கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் தீவிரமான விசுவாசம் கொண்டிருந்தவர். அதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அத்தனை பேரும் அறிவார்கள், அத்தனை பேரும் அறிவார்கள். தலைவர் கலைஞரும் அதை உணர்ந்துதான் எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது சொல்லாமல் இந்த வருத்தத்தை மட்டும் வெளிப்படுத்தியதை
நான் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையை பொறுத்தவரையில் தலித் மக்களின் பேராதரவோடு குடிகட்டி கோலோச்சியது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக முதல் மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்டத்தின் செயலாளர் என்கிற பெருமைக்கு உரியவர் பருதி இளம்பழுதி அவர்களின் தந்தை இளம்பருதி அவர்கள். அவர் திமுகவை கட்டி காப்பாற்றியவர், சென்னையில் அதை வலிமைப்படுத்தியவர். தந்தையும் தனையனும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றினார்கள் என்பதை வரலாறு ஒருபோதும் மறந்துவிடாது, மறைத்துவிடாது. இடையிலே ஒரு முறை நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது ஒரு நண்பர், அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர், என்னோடு உரையாடி கொண்டே வந்தார். திடுமென ஒரு கேள்வி கேட்டார். திருமாவளவன், திமுக வந்து சென்னையில் ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்துச்சு, 14 தொகுதியில் 12 தொகுதி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தது, இன்றைக்கி அவங்க எல்லா தொகுதியிலுமே தோற்று கொண்டு வருகிறார்களே 1-2 தொகுதிகளை தவிர, இதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சென்னை பெருநகரத்தில் பெரும்பாலும் தலித்துகள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அந்த தலித்துகளை எல்லாரையும் இன்றைக்கு ஒக்கியம் துறைப்பாக்கம் போன்ற இடங்களில் ரொம்ப தூரம் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் கொட்டிவிட்டார்கள். ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ என்று நான் சொன்னேன். சிங்கார சென்னை என்கிற அடிப்படையில் சென்னையை தூய்மையாக்குகிறோம் என்கிற பெயரில் தலித்துகளை அள்ளி கொண்டு போய் ஒக்கியம் துறைப்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற இடங்களில் கொட்டிவிட்டார்கள். அந்த வாக்காளர்கள் இப்போது சென்னை பெருநகரத்திற்குள் குறைந்து போய்விட்டார்கள், தலித் திமுக வாக்காளர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மை இல்லை நான் சொல்லுகிறேன். என்ன, தமிழ் பேசாதவர்களின் எண்ணிக்கை சென்னையில் பெருகிவிட்டது, அதுதான் காரணம் என்று சொன்னேன். எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறதுங்க. எக்கச்சக்கமாக வட இந்தியக்காரர்கள், மார்வாடிகள், தமிழ் பேசாதவர்கள், பிறமொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், சென்னையில் அவர்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. திமுக தமிழ் தமிழ் என்று தமிழ் உணர்ச்சியை பேசுகிற இயக்கம் என்பதால் எப்போதும் அவர்களுக்கு எதிராகவே அவர்கள் வாக்களிப்பார்கள். அந்த எண்ணிக்கை பெருகியதால் இப்போது திமுக தோற்று வருகிறது என்று சொன்னார். இந்த தமிழ் சமூகம் எப்படி தன்னுடைய வலிமையை இழந்து வருகிறது என்பதற்கு பல காரணிகள் உண்டு. அதில் இப்படிப்பட்ட குடியேற்றங்களும் ஒரு காரணம். இன்றைக்கு லேபர் வேலைவாய்ப்பு, கட்டிட வேலைக்கு மற்ற வேலைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள் என்பதை விட வட இந்தியாவிலிருந்து ஏராளமானவர்கள் பீகார் போன்ற பகுதிகளிலிருந்து வந்து இங்கே இறங்கி இப்போது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று தங்கி ரேஷன் அட்டைகளெல்லாம் வாங்கி வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ் பேசாத பிறமொழி அல்லது வட இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் எப்படியெல்லாம் தீங்குகள் நேர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கீழடி போன்ற ஆய்வுகள் தமிழின் தொன்மையை, தமிழ் இனத்தின் தொன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தமிழர் நாகரிகம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. உலகின் பல நாடுகளில் தொல்லியல் ஆய்வுகளில் இருந்து தமிழ் எழுத்துக்கள், தமிழ் நாகரிகங்கள், அதன் எச்சங்கள் கண்டறியப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நம்மால் உணர முடிகிற இந்த நிலையில் தமிழ்நாடு என்கிற எல்லைக்குள்ளே தமிழ் சமூகம் சுருங்கி கிடக்கிறது. தமிழ்மொழி பேசுகிற கலாச்சாரம் அநாகரிகமானது என்று எண்ணுகிற தலைமுறை, புதிய தலைமுறை சென்னை போன்ற பெருநகரங்களில் புதிதாக வளர்ந்து வருகிறது. ஆங்கிலம் அல்லது இந்தி போன்ற மொழிகளை மட்டுமே கற்றுக்கொண்டு அதை மட்டுமே பேசக்கூடிய ஒரு இளைய தலைமுறை உருவாகி வருகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனித்து செயல்படக்கூடிய தன்மை இருப்பதனால் இன்றைக்கு சனாதன சக்திகள் தமிழ்நாட்டை குறிவைத்து செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். சீன அதிபரும் இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் கடற்கரையிலே சந்திக்கிறார்கள். தமிழ் மொழியால் சீன பிரதமரை வரவேற்கிறேன் என்று பிரதமர் மோடி பேசுகிறார். கடற்கரையை சுத்தம் செய்கிறேன் என்று குப்பைகளை பொறுக்குகிறார்.
இவையெல்லாம் உள்நோக்கம் கொண்டது என்று நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள், தமிழ்நாடு குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பாடாற்றிய ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை வரலாறு ஒருபோதும் மறைக்காது. தந்தை பெரியாருக்கு பிறகு, பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, தலைவர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த அரசியலை, இந்த கொள்கையை, கோட்பாட்டை, சமூக நீதியை, ஆரிய எதிர்ப்பை அல்லது பார்ப்பனிய எதிர்ப்பை அல்லது இந்துத்துவ எதிர்ப்பை அல்லது சனாதன எதிர்ப்பை தொடர்ந்து தக்க வைத்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே ஆரிய எதிர்ப்பிலிருந்து விலகி அல்லது பார்ப்பன எதிர்ப்பிலிருந்து விலகி அல்லது சனாதன எதிர்ப்பிலிருந்து விலகி தமிழ் தேசிய அரசியல் போய்கொண்டிருக்கிறதோ என்ற அச்சத்தை நமக்கு இது ஏற்படுத்துகிறது. திமுக எதிர்ப்பு என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு நான் எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ பேச விரும்பவில்லை. அது அவரவருடைய கருத்து. திமுகவை விமர்சிப்பதோ திமுகவை எதிர்ப்பதோ அது அவரவர்களுக்கான சுதந்திரம், அதற்குள்ளே நான் தலையிட விரும்பவில்லை. திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில், திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் தந்தை பெரியாரை விமர்சிப்பதும் திராவிட அரசியலை விமர்சிப்பதும் என்கிற பெயரில் ஆரியத்துக்கு துணை போகக்கூடிய நிலை வந்துவிடுமோ என்கிற கவலைதான். யாரை நாம் எதிர்க்க வேண்டுமோ, யாரை வீழ்த்த வேண்டுமோ, யாரை முதல்நிலை எதிரியாக முன்வைக்க வேண்டுமோ அதிலிருந்து விலகி தமிழர்களின் அரசியல் பயணிக்கிறதோ என்கிற கவலை நமக்கு மிஞ்சுகிறது. இது மிகவும் நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய மொழி எதனால் வீழ்த்தப்பட்டது அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டது, நம்முடைய கலாச்சாரம் எதனால் வீழ்த்தப்பட்டது அல்லது சிதைக்கப்பட்டது, நம்முடைய வலிமை எப்படி வீழ்த்தப்பட்டது அல்லது பலவீனப்படுத்தப்பட்டது, இதற்கு யார் காரணம்? ஊரறிய உலகறிய ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் ஆய்ந்தாய்ந்து கண்டறிந்த உண்மை பார்ப்பனியம் அல்லது சனாதனம் என்கிற கருத்தியல் தானே. ஆக சனாதனத்தை எதிர்ப்பது தானே முதன்நிலையாக இருக்க வேண்டும், முதன்மையானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் சமூகத்தை பீடித்திருக்கிற சாதியை அழிப்பதற்கு, சாதி தலையிலிருந்து அந்த விலங்கிலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்பதற்கு நாம் போராட வேண்டுமானால் சனாதன சக்திகளை இங்கே வேரூன்ற விடாமல் தடுப்பது தானே நாம் ஆற்ற வேண்டிய முதன்மையான கடமையாக இருக்க முடியும். அதை சாதித்து காட்டிய பெருமைதானே திராவிட இயக்கத்தின் சாதனை. முரண்பாடுகள் இருக்கலாம், மாறுபாடுகள் இருக்கலாம். நானே தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கடுமையாக இந்த விமர்சனங்களை வைத்தவன். தலித் என்கிற ஒற்றை பார்வையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் கூட நான் அரசியல் ரீதியாக விமர்சித்திருக்கிறேன். தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறித்து கருத்துக்களை பேசுகிற போது, ஆனால் நம்முடைய பார்வை விசாலமடைகிற போது, இதற்கெல்லாம் அடிப்படையான பகை எது என்று கண்டறிகிற போது, அகில இந்திய அளவில் ஆக்டோபஸை போல தன்னுடைய கால்களை அகல விரித்து பரப்பி ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிற சனாதனத்தை எதிர்த்து போராடுவது என்பது தானே முதன்மையானதாக இருக்க முடியும். திமுகவோடு அதிமுகவோடு நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனாலும் சனாதனத்தை எதிர்க்கிற போது இவர்கள் நமக்கு நட்பு சக்தியாகத்தானே இருக்க முடியும். இந்த பார்வை தமிழ் தேசிய அரசியலில் முனைமழுங்கி வருகிறது என்கிற கவலை இருக்கிறது. தமிழ் என்கிற உணர்வும், தமிழ் இனம் என்கிற உணர்வும், தமிழ் தேசியம் என்கிற உணர்வும் மனசாட்சிப்படி நாம் இந்த மண்ணில் சொல்ல வேண்டுமானால் அது திராவிட இயக்கம் விதைத்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அண்மையிலே நான் ஒரு வாட்ஸ்அப் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அது திரைப்படத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்த காட்சி ஒன்று. சமுதாய சீர்திருத்த மாநாடு, அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகிறார்கள் என்கிற காட்சி சில நிமிடங்கள் மட்டும் ஓடுகின்றன.
அதிலே யார் யார் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் காட்டுகிறார்கள். எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்த மாநாட்டில் போய் நின்று பார்க்கிறார். அண்ணா அண்ணா என்று முழக்கமிடுகிறார். அதில் பேசிய அத்தனை பேரும் சாதி எப்படி உருவானது, இந்த சாதியை வேறு இருக்க வேண்டிய தேவை என்ன என்று பேசுகிறார்கள். அன்றைக்கு திருமாவளவன் பிறக்கவில்லை, அல்லது இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற யாரும் அன்றைக்கு அரசியலில் இல்லை, அல்லது அவர்களெல்லாம் அம்பேத்கரை பின்பற்றிய தலைவர்கள் என்றும் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணாவோ அல்லது கலைஞரோ அல்லது எம்ஜிஆரோ அல்லது நாவலர் நெடுஞ்செழியனவர்களோ அண்ணா அவர்களின் அம்பேத்கர் அவர்களின் அரசியலை உள்வாங்கிக் கொண்டு பேசுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த இயக்கங்களோடு அவர்களுக்கு தொடர்பே இல்லை. பெரியாருக்கு மட்டும் தொடர்பு உண்டு, பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் தொடர்பு உண்டு. மியான்மர் என்கிற பர்மாவிலே ரங்கூனிலே நடந்த பௌத்த மாநாட்டை கலந்து கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையிலான அரசியல். அந்த மாநாட்டிலே ராஜாராம் அவர்களும் போய் பங்கேற்றார். அண்ணாவோ அல்லது அவருடைய தம்பிமார்களோ யாரும் அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு அரசியல் புரிதலை அம்பேத்கர் இயக்கங்களோடு ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஆனாலும் சாதி எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, தமிழ் உணர்வு, தமிழ் பாதுகாப்பு, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இதுதானே அடிப்படையான அரசியல். இந்த அரசியலை முன்னெடுப்பது தானே இன்றைக்கு ஜனநாயகத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும். ஆகவே சனாதன எதிர்ப்பிலிருந்து விலகக்கூடிய வகையிலே ஒரு தமிழ் தேசியம் இங்கே உருவாகிவிடக்கூடாது என்கிற கவலை தான் நமக்கு மிஞ்சுகிறது. அண்ணன் பருதி இளம்பழுதி அவர்கள் சனாதன எதிர்ப்புக்கான படையில் ஒரு படை தளபதியாக இருந்தவர். மேடையில் அவர் பேசினார்னா நகைச்சுவை கலந்து பேசினார் என்றால் இவ்வளவு முற்போக்கு கருத்துக்களும் புரட்சிகர கருத்துக்களும் தாமாக வந்து விழும். அதற்கென்று தனியே அவர் தயாரித்து கொண்டு வரமாட்டார். இதற்கென்று மேடையிலே பேசுவதற்கு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வரமாட்டார். இப்படி இப்படியெல்லாம் பேசி மக்களை கவர வேண்டும் என்று கருத மாட்டார். இயல்பாக பேசுவார், இலகுவாக பேசுவார், மிக எளிமையாக பேசுவார், நகைச்சுவை கலந்து பேசுவார். அதில் நல்ல பல புரட்சிகரமான அல்லது முற்போக்கான பெரியாரிய சிந்தனைகள் வெளிப்பட்டன. அண்ணாவின் சிந்தனை என்பது பெரியாரின் சிந்தனை தான், கலைஞரின் சிந்தனை என்பது அண்ணாவின் சிந்தனை தான். ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது சமூக நீதியை கட்டமைத்து சனாதனத்தை வேறறுப்பது என்பதுதான். திரைப்படத்தின் மூலமாக, பத்திரிகைகளின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக அவர்கள் பரப்பிய அந்த கருத்துக்கள் தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சனாதனத்தால் வேரூன்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் மோடி அலை வீசுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் மோடி எதிர்ப்பு அலை வீசுகிறது என்றால் அதற்கு இன்றைய இந்த அரசியல் மட்டுமல்ல, நீண்டகால அரசியல் வளர்ச்சியும் அதற்கான பரிணாமமும் காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை பாசறையிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தனது இறுதி மூச்சு வரையில் அதற்காக பாடுபட்ட ஒரு போராளியை, சமூக நீதி போராளியை நாம் இளம் வயதிலேயே இழந்து நிற்கிறோம். 60 வயதை கூட எட்டாத நிலையில் அவர் காலமாகிவிட்டார் என்பது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அவருடைய நினைவை போற்றி உரையாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்காக பாசறை பாலன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.